சப் இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் ஒரு துப்பாக்கியை வச்சு ஒரு ராபரி பண்ணணும் ஒரு இன்ஸ்பெக்டரால் முடியுமா? எவ்வளோ பெரிய நல்ல காரியம் இல்லைங்களா? ராபரி பண்ணுறது எவ்வளோ பெரிய நல்ல காரியம் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கும் போது டிபார்ட்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட காலுக்கு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு? ஏடுக்கு எஸ்ஐயா, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி. எதுக்கு? கமிட்டட் ராபரி இன் ஒயில் ஆன் சர்வீஸ். என்னே கொதர்றீங்களே, இது என்ன அநியாயம்? இதெல்லாம் அவங்கள ராபரி பண்ணவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு அவர் அரஸ்ட் காட்ட போகிறோம், அரஸ்ட் காட்டணும். எஃப்ஐஆர் போட்டது அப்போ இருக்கிற டிஜிபிக்கு பிடிக்கவே இல்லை. மற்ற அதிகாரியை நெருக்கடி பண்ணுறாரு என்கிட்ட, அந்த நெருக்கடியை கதை வேகலை என்கிட்ட, முடியலை, ஃபோனில் வர முடியலை. எஃப்ஐஆர் எப்படி போட்டிங்கன்னு கேட்டால் நான் பதில் சொன்னேன், பேனால் போட்டோம். பேனால் போட்டோம். என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? திஸ் இஸ் அ லா, வி ஆர் என்ஃபோர்ஸிங் லா. பிறந்ததுலேருந்து சார வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் மை மெயின் ஜாப் இஸ் டு சேஸ் கிரிமினல். கிரிமினலை சேஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன், கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சேஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். நீங்களாம் சேஃபாக உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை பொண்டாட்டி பிள்ளைகளோட சேஃபாக நீங்கள் இருக்கணும்னா நான் ஒழுங்காக வேலை பார்க்கணும். நான் வேலை பார்க்கலன்னா உங்களுடைய குழந்தையெல்லாம் சேஃபு கிடையாது. இங்கே இருக்க போகும்போது அங்கே கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கோம், அதை ராபரி நடக்கும், அதை சிட்டியில் வந்து 379 போடுவாங்க, டிஐ பெரடே வைக்க மாட்டா. இங்கெல்லாம் நாங்கள் டிஐ பெரடு இப்போ பண்ண பிறகு அதே இன்ஸ்பெக்டர் அந்த விட்னஸை வச்சு காதர் பாட்சாங்கிற அவரை தூக்கி உள்ளே போடுறோம். உள்ளே போட போகும்போது முன்னாடி ஒரு காரியம், ஹைகோர்ட் இதை பார்த்துட்டு அவரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணலன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அரசாங்கம் அவரை சஸ்பெண்ட் பண்ணுது. கமா, சஸ்பெண்ட் பண்ண பிறகு அவரை உடிச்சு உள்ளே போட்ட பிறகு இதே இன்ஸ்பெக்டர் டிஐ பெரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஐ பெரன் சொல்லி கேள்விப்பட்டீங்க, அடையாள அணிவகுப்புன்னு சொல்லுவாங்க, இதில் வைப்பாங்க. சென்ட்ரல் ஜெயிலில் மேஜிஸ்ட்ரேட்டாக வைப்பார், நீதிபதியாக வைப்பார். வச்சு இந்த மூணு விட்னஸுக்கு காட்டினா ஒரு விட்னஸுக்கு மூணு சான்ஸ் கொடுக்குறாங்க. மூணு சான்ஸ்னால் மூணு விட்னஸுக்கு 9 சான்ஸ் ஆகுது. 9 சான்ஸ்லேயே அவரையே காட்டுறாங்க. கமா கமா லிசன், அவங்களே காப்பா. இதை போய் பொய் வழக்குன்னு கேட்டால் எங்கேயா போகிறது? இதுக்கு மேலே எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? வேறு என்ன இருக்குது இன்வெஸ்டிகேஷனில்? கேம்மா தெல்மே தெல்மேனா சார், இப்போ ஸ்பெஷல் இல்லை சார், முடிச்சாச்சு முடிச்சு. அது பிறகு சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட் போட்டால் சார்ஜ் ஷீட்டை போட கூடிய போது சார்ஜ் ஷீட் போடாதுன்னு உத்தரவு வந்ததுனால இந்த இன்ஸ்பெக்டரை தூக்கி வெளியே எறிகிறாங்க. ஒரு விமன் எஸ்பியை வம்பாக கொண்டாந்து அங்கே போட்டு நல்ல நல்ல ஆஃபீஸரெல்லாம் அந்த அம்மா என்ன செய்ய மிரட்டி சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி எல்லோரும் வெளியே ஓடிடுறாங்க. ஓடின பிறகு இன்னைக்கு 5 வருஷமாக அந்த சார்ஜ் ஷீட்டு, 5 வருஷமாக 2.5 வருஷமாக அந்த சார்ஜ் ஷீட் கையெழுத்து போட்டு அங்கே தான் இருக்குது. இப்போது சார்ஜ் ஷீட் அங்கே கோர்ட்டுக்கு போகாமல் இருக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி, அங்கே இருக்கக்கூடிய அடிஷனல் டிஜிபி யார் அவங்கள? போலீஸா? எப்படி வச்சுருக்க முடியும் அந்த சார்ஜ் ஷீட்டை? நான் விட்டுட்டு வந்த வழக்கெல்லாம் 2.75 வருஷத்தில் ஏன் சார்ஜ் ஷீட் போடலை? தீனதயாளன் அரெஸ்ட் பண்ண கேஸில் ஏன் சார்ஜ் ஷீட் போடலை? நீங்களே போடணும். 2.75 வருஷமாக போடலைன்னா என்ன வேலை? படம் காட்டுறீங்க, 10 சிலை வந்துருச்சு, குட்டு ஒரு குட்டு ஒரு, அதெல்லாம் எங்கள் வேலையா? எங்கள் வேலை? நாங்கள் பண்ண வேலையினுடைய விளை வளர்க்கப்பட்டதே நாங்கள். ஸோ இது தீனதயாளன் சொல்லியாச்சு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஐடல் டிராஃபிக்கர் இந்த இவன் யார், சுபாஷ் சந்திர போர், மொத மொத இந்தியாவில் பிடிச்சி வச்சது நாங்கள், கன்விஷன் வாங்கினது நாங்கள். உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், தட்ஸ் ஆல். அதுக்கு அடுத்தது தேர்டு வந்து இதில் யார் யாரெல்லாம் இந்த கன்விக்ஷன் முக்கியங்கிறத சொல்லிட்டேன் நான். அதுக்கடுத்தது இதுவெல்லாம் போக கிட்டத்தட்ட அடுத்த வாரம் இல்லாட்டி 10 நாளில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். எங்களால் நிம்மதியாக நாளை இருக்க முடியலை, ஏன்னா நிறைய நான் வேலை பார்த்தேன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி, அதனால் எனக்கு எனர்ஜி இருக்குது. ஆண்டவன் கொடுத்துருக்கான். சாகரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவன் சக்தி கொடுத்தா, 1 திருக்கோயில்கள், 2 தெய்வ திருமணிகள் செப்பு திருமணிகள் காப்பாற்றது, 3 அர்ச்சகர்கள், அதுக்கு அடுத்தது 2500 தெய்வ விக்கிரங்கள் நம்மளுடைய மியூசியத்தில் காட்சி பொருளாக, ஆண்டவனை காட்சி பொருளாக வச்சு ஒரு அவல நிலை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம். ரொம்ப கேவலமான ஒரு தொழில் அது. அதை உடனே அந்தந்த கோயில்களுக்கு கொண்டு போய் வைக்கணும். இது போக 350,000 தெய்வ விக்கிரகங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் திணறிக்கிட்டு இருக்காங்க. முடியலை அவங்கள, இன்கேபபிள், எஸ் தே ஆர் இன்கேபபிள். அதனால் விளைவாக அவையெல்லாம் அனாதை பொருள்கள் மாதிரி இருக்குது. அப்போ இருக்காங்க, ஆத்தா இருக்காங்க, ஆனால் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லை, அதன் விளைவாக இது இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுடுங்க. இதுதான் நான் வந்தது நோக்கம். யார் மேலேயும் கலங்கம் கற்பிக்கவோ கோபத்தை காட்டுறதுக்கோ நான் வரலை. விளக்கம் சொன்னேன், இப்போ திருப்பி திருப்பி சொல்கிறேன். அந்த தகவல் எஃப்ஐஆர் போட்டது அப்படிங்கிறது, எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டதுங்கிற தகவல் முற்றிலும் உண்மை, முற்றிலும் பொய், 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 100,000 மடங்கு பொய். அதுக்கு குற்றவாளி பட்டியலில் அசோக் நடராஜனை சேர்த்துருக்கேன்றாங்க, ரொம்ப ரொம்ப பொய் அது, 100,000 மடங்கு அது பொய்யான தகவல். சுத்த காற்றுல விஷத்தை தூவிட்டது மாதிரி இருக்குது.